ஹாய் ஹலான், வெல்கம் பேக் டு கார்த்திக் டன். தனக்குன்னு ஒரு வழி, தனக்குன்னு ஒரு ஸ்டைல், தனக்குன்னு இந்த உலகத்தில் எவ்வளவு அதிகமான ரசிகர்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ யார்? இன்னைக்கு 57,000 கோடிக்கு மேலே சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ அவ்வளவு அதிகமான ரசிகர்கள். பட் யார் இவர்? எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனார்? எங்கேருந்து பிறந்தார்? இவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்ததா? ஸோ இதெல்லாம் கேட்டால் வியக்க வைக்கும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி வியக்க வைக்கக்கூடிய கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடைய லைஃப் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொனால்டோ ஒரு பெரிய பின்னணியான பணபலமோ இல்லை படைபலமோ எதுவுமே கிடையாது. போர்ச்சுக்கல்ல மடிரா அப்படிங்கிற ஒரு தீவில் பிறக்கிறாரு. போர்ச்சுக்கல்ல இந்த மடிரா அப்படிங்கிற தீவு எங்கே இருக்குதுன்னா, போர்ச்சுக்கல்லேருந்து ஒரு 100 கிட்டத்தட்ட 100 கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த தீவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ரொனால்டோ அப்படிங்கிற ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படி அந்த தீவில் பிறந்த இந்த நபருடைய சொத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 57,000 கோடிக்கு மேலே. இவர் வந்து இவங்க அப்பாவுக்கு 4வது குழந்தையாக இவரை ஏன் பெற்றுக்கணும்? இவருடைய குடும்ப சூழ்நிலை ஒரு ஏழ்மையான குடும்ப சூழ்நிலை. அந்த ஏழ்மையான புவர் ஃபேமிலியில் பிறந்துட்டு நம்ம வந்து ஏன் இத்தனை குழந்தைங்களை பெற்றுக்கணும்னு அவங்க அப்பா எப்போ யோசிச்சிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4வது குழந்தை பிறக்கிறப்ப யோசிச்சிருக்காரு. ஸோ இந்த குழந்தையை நம்ம வந்து அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபேமிலிக்குள்ள பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. ஆனால் அவங்க அம்மா வந்து இதுக்கு ஒத்துக்கல. இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த குழந்தை, நான் வந்து இதை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த 4வது குழந்தை இன்னைக்கு உலகத்தின் தலை சிறந்த ஃபுட்பால் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற பேரை வச்சிருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற அந்த பேர் எப்படி இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக கிறிஸ்டியானோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். பட் ரொனால்டோ அப்படிங்கிறது இவர் பிறக்கிறப்ப அமெரிக்காவோட ஜனாதிபதி, அது இல்லாமல் அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டார் அப்படின்னு இவங்க அப்பா அவருடைய ரசிகர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை இவர் கூட சேர்த்துட்டாங்க, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவர் பேர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவாக மாறிச்சு. ஸோ இப்படி கிறிஸ்டியன் ரொனால்டோவாக மாறின இவருடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவருடைய தெருவில் அவருக்குன்னு ஒரு அவருடைய ஊரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் அவருடைய சிலையை வச்சு இவரை வந்து ஒரு பெருமைப்படுத்த விதமாக அவங்க ஊரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? இவருடைய ஒரு நல்ல குணம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய சம்பளம், இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய பணம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இவர் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி குழந்தைகள், ஆதரவற்றவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய அப்பா பயங்கரமாக குடிப்பார். ஸோ அந்த மாதிரி குடிக்கிறத பார்த்து பார்த்த ரொனால்டோ தனக்குள்ளே அந்த மாதிரி குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காரு. இது வரைக்குமே ரொனால்டோ புகைப்பிடிக்கிறது இல்லை ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எந்த பழக்கமே அவருக்கு கிடையாது. இதுக்கு காரணம் அவங்க அப்பா 2005 இறந்தார். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பழக்கத்தால், இந்த மாதிரியான பழக்கத்தால் தான் இறந்தார். ஸோ இதை வந்து நம்ம ஒரு முன்னுதாரணம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்திருக்காரு. ரொனால்டோவுடைய ஒரு மறக்க முடியாத செய்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொனால்டோவுக்கு பல விதமான பழக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பழக்கங்கள் இருக்குது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து இது வரைக்குமே 4 குழந்தைகளுக்கு அப்பா. பட் ஃபஸ்ட்டு குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படிங்கிறதே தெரியாது. அடுத்த 2 குழந்தையும் வாடகை தாயை வச்சு தான் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த 1 குழந்தை வந்து அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம், மனுஷன் அப்படின்றிருந்தால் நல்லது ஒரு பக்கம் இருந்தாலும் கெட்டது ஒரு பக்கம் இருக்கும். பட் இதெல்லாம் கெட்டது கிடையாது. மனித தேவைக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம், பல பேருடைய எண்ணமாக இருக்கலாம். இவருக்கு 15 வயசுல இருதய கோளாறு இருந்திருக்கு, அப்போ ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் மீறி சர்ஜரிலாம் வேணாம், என் பையன் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்து அந்த சர்ஜரி எதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த உலகத்தில் சாதிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய அப்பா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபுட்பால் கிளப் அதில் எக்யூப்மெண்ட் மேனேஜராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, சின்ன வயசில் பந்து பொறுக்கி போட இந்த மாதிரி போன ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்க, ஃபுட்பாலில் சூப்பர் ஸ்டாராக இருக்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ சின்ன வயசில் பந்து பொறுக்கி போட்டார்தா அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும். பந்து மட்டுமே பொறுக்கி போட்டிருந்த காலம் ஒன்று. எந்த துறையில் ஒருத்தன் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னாலும் அந்த துறையில் அவனுக்கு அளவு கடந்த ஆர்வம், கொல்ல பிரியமும், விழுந்தா நான் இதில் தான் விழுவேன் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கணும். அப்படி இருந்த ஆள் தான் ரொனால்டோ, சின்ன வயசில் பந்து பொறுக்கி போட்டுட்டு இருந்த ஆள். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா,
வருஷா வருஷம் அவர் வந்து அவங்க ஊர் பிளட் டொனேட் பண்ணுறாரு. அந்த பிளட் டொனேட் பண்ணுறதுக்காகவே தான் உடம்புல இது வரைக்குமே பச்சை குத்திக்காத ஒரு நபர், இது வரைக்குமே வந்து டேட்டோ எதுவுமே அவர் உடம்புல குத்திக்கல. காரணம், அவருடைய ஊரில் லோக்கல் ஏரியாவில் வருஷா வருஷம் பிளட் டொனேட் பண்ணுறாரு. அதுதான் காரணம். அவருடைய ஒரு நல்ல குணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உடற்பயிற்சி பண்ணுறது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வாரத்தில் 5 நாளையில் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணிடுவார். நான் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இதய நல்லா இருக்கணும், அப்படி இதயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 8 மணி நேரம் மனுஷன் தூங்குவா, அப்படி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் கரெக்டாக ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் தூங்குவார். இது வரைக்குமே தான் வந்து பிளட் டொனேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உடம்புல பச்சை குத்திக்கிட்டது கிடையாது. வருஷா வருஷம் அவருடைய ஊரில் அவருடைய லோக்கல் ஏரியாவில் வந்து பிளட் டொனேட் பண்ணுறாரு. ஸோ அங்கே டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே உடம்புல டேட்டூ எதுவும் குத்திக்கிட்டது கிடையாது, டேட்டூ வந்து பண்ணிக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் பாருங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் உதவுறது, ஹெல்ப் டென்சிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற ஒரு மனுஷன் 57,000 கோடி சம்பாதிச்சதுக்கான ஒரு காரணம், நல்ல மனசு இருந்தால் யார் வேணால் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த வீடியோ நான் இது வரைக்கும் இதோட முடிச்சுக்கிறேன். பட் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய வாழ்க்கை, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாவது கண்டிப்பாக மாற்றலாம், மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.